புதுச்சேரி நூறடி சாலையில் தனியார் ஹோட்டலில் நடந்த விழாவில் பள்ளி சுகாதார கல்வி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேசுகையில், பிரதமரின் ஸ்வச் பாரத் திட்டத்தால் குப்பைகள் அகற்றப்பட்டதால் அதனால் வரும் நோய்கள் தடுக்கப்பட்டு ரூபாய் 16,000 கோடி சேமிக்கப்பட்டுள்ளது. சுத்தமாக இருந்தால் நோய்கள் வராது. நான் பணியாற்றியது கமலாலயம், அறிவாலயமும் உள்ளது. ஆலயத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட தங்கள் பெயரில் ஆலயத்தை வைத்துக் கொள்கிறார்கள். தமிழகத்திலிருந்து எது நல்லது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். சுயநலம் இல்லாமல் நாட்டில் பணியாற்றுகின்றார்களோ அவர்களை பிரதமருக்கு பிடிக்கும். குழந்தைகளுக்கு இன்று எது செய்தாலும் வரும் காலத்திற்கு செய்யும் முதலீடு. அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் மிகவும் திறமையானவர்களாக உள்ளன. இதற்காகவே அரசு பள்ளிகளில் 10% மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். நீட் தேர்வு மாணவர்களுக்கு உதவி செய்கிறது, ஆனால் அரசியல் ரீதியாக திரித்து கூறப்படுகிறது. தற்போது நீட் முதுகலை படிப்பில் புதிய முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் உயர் மருத்துவ படிப்பில் 0 மார்க் வாங்கினால் அனுமதிக்கப்படுவார்கள் என சில அரசியல் கூறுகின்றனர். இது அவர்களின் புரிதலை காட்டுகிறது. உண்மையில் 0% என்றால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் கடைசியில் இருந்தாலும் இடங்கள் காலியாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் இடங்கள் வழங்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. பிரதமர் எந்த முடிவாக எடுத்தாலும் வீணாகக்கூடாது. அனைவருக்கும் பலன் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டங்களை அறிவிக்கிறார். குழந்தைகளுக்கு கை கழுவ சொல்லித்தர வேண்டும். அரசியல்வாதிகள் கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். புதுவை பல வகையிலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் ஒற்றுமையாக பணியாற்றுகின்றனர். இதை கவர்னராக பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். கல்வியறை போல கழிப்பறைகள் முக்கியம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியானது. நீட் தேர்வில் 0 மார்க் எடுத்தாலும் சேரலாம் என தவறான கருத்து முன்னிறுத்தப்படுகிறது. நீட் தேர்வால் எந்த பிரயோஜனமும் இல்லை, தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்குத்தான் இது உதவும் என தமிழக முதல்வர் உட்பட சிலர் ட்வீட் செய்துள்ளனர். இது 0 மார்க் இல்லை, 0%. மாணவர்கள் தேர்வாகி இருக்க வேண்டும். இடங்கள் காலியாக இருக்கும்போது தகுதியானவர்களுக்கும் இடம் கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்த இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது உயர்கல்விக்கு மட்டும்தான், நீட் தகுதியற்றதாகிவிட்டது என கூறுவது அர்த்தமற்றது. இது ஒரு மறுசீரமைப்பு, மாணவர்களுக்கு பலன் தரக்கூடியது. பிரதமர் சீர்திருத்த வேண்டியவற்றை சீர்திருத்தி வருகிறார். தமிழகம், புதுவையில் சிலர் நீட் தேர்வை எதிர்க்கின்றனர். இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இதை சாதாரணமாக அரசியலில் எதிர்த்து தடை கொண்டு வர முடியாது. பல மாநிலங்கள் வரவேற்கின்றன. தமிழகத்தில் பல மாணவர்கள் படித்து தேர்ச்சி பெற தொடங்கிவிட்டனர். தயவு செய்து அரசியல்வாதிகள் மாணவர்களிடம் அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் ஊக்கப்படுத்த வேண்டும். புதுவையில் இடஒதுக்கீடு அளித்தாலும் நீட் பயிற்சி அளிக்க வேண்டும் என கல்வித்துறையை அறிவுறுத்தியுள்ளோம். புதுவையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றி தமிழகம் தெலுங்கானாவில் கூறுகிறேன். புதுவையில் கேஸ் விலை ரூபாய் 300 குறைத்துள்ளோம். புதுவையில் முதல் குடிமகள் என்ற முறையில் இங்கு இத்திட்டம் பற்றி கூறுகிறேன். தமிழகத்தில் குடிமக்களில் ஒருவராக ஏன் கேஸ் விலையை அறிவித்தபடி குறைக்கவில்லை என கேட்பேன். எனக்கு அந்த உரிமை உள்ளது என தெரிவித்தார். முதலில் கிராமாலயா என்ற இந்த நிறுவனத்திற்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். என மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் என்ற தூய்மை பாரத திட்டத்தை முன்னெடுத்து சென்றதனால் இன்று பல இடங்களில் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர், கல்வியறை எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு கழிப்பறைகளும் முக்கியம். அது மட்டுமல்ல, கழிப்பறைகள் கட்ட ஆரம்பித்த பின்பு பெண் குழந்தைகள் பெரியவளான பின்பும் பள்ளிக்கு வருவது தாமதப்படுத்தாமல் டிராப் அவுட் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற வகையில் மகிழ்ச்சி. அதே போல பெண்களுக்கு என்னென்ன வகையில் இது உதவி செய்கிறது என்ற வகையில் பெண்ணான எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருப்பதும் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதே போல இப்ப நீட் தேர்வில் ஒரு தவறான ஒரு கருத்து சிலரால் முன்னிறுத்தப்படுகிறது. ஏதோ 0 மார்க் வாங்கினா கூட நீட்டில் தேர்ந்தெடுக்கப்படலாம், அப்படின் நீட் வந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை, இது வந்து தனியார் பயிற்சி பள்ளிகளுக்கு மட்டும்தான், நிறுவனங்களுக்கு மட்டும் உதவி செய்து என்று தமிழக முதல்வர் உட்பட ஒரு ட்வீட் போடுறாங்க. இது என்னன்னா 0 மார்க் இல்லை, இது 0%. என்னன்னா அவங்க நீட்டில் அவங்க தேர்வு ஆகி இருக்கணும். அதே நேரத்தில் நீட் வந்து ரேங்கிங்காக இடங்கள் சில நேரங்களில் காலியாக இருக்கும் பொழுது தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து அவர்கள் முதல் ரேங்கில் வரலனா கூட இடம் காலியாக இருந்தால் அவர்களுக்கு அதில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது உயர் மருத்துவ கல்விக்கு மட்டும்தான். உயர் மருத்துவ கல்வியை படிக்கும் பொழுது அவர்கள் MBBS முடிச்சுட்டு இல்லைனா MD முடிச்சுட்டு தான் வராங்க. ஆக அவர்கள் தகுதியில் அடிப்படையில் தேர்வாகி விடுகிறார்கள்.
என்ற வகையில் இது வந்து இடங்கள் காலியாக இல்லாமல் இருப்பதற்கும், இன்னொன்று தகுதி வாய்ந்தவர்கள் சில இடங்களில் சேர முடியாமல் இருப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஆக இது ஒரு மெரிய பெற்ற, ஏற்கனவே மணிப்பூர் மருத்துவக் கல்லூரியிலெல்லாம் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இதுல வந்து நீட் தகுதியற்றதாகிவிட்டது என்று சொல்வது அர்த்தமற்றது. இது புரிந்து கொள்ளாமல் சொல்வது நீட் தேவை, நீட்டோட தகுதி அடிப்படை இதுல இருக்கும், ரேங்கிங் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இடங்கள் காலியாக இருந்து முதல் ரேங்கிங்ல வர முடியாதவர்கள் இதில் சேரலாம் என்பதுதான். இது ஒரு மறுசீரமைப்பு என்று சொல்லலாம், மாணவர்களுக்கு பலன் தருவது என்று சொல்லலாம்.